ஓவரால் இன்றைக்கி நம்ம வீட்டில் மிடில் இயரில் நடக்கக்கூடிய ட்ரமாட்டிக் பெர்ஃபரேஷன், ஸோ இந்த கண்டிஷன் பற்றி தான் ரொம்ப வீட்டில் பேச போகிறோம். ஸோ நம்ம மிடில் இயரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் எதனால் வரும், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளமேஷன் வரும், அதனால் இயர் இன்ஃப்ளமேஷன் வித் மிடில் இயர். ஸோ மிடில் இயரில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதை நம்ம ஆர்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரமாட்டிக் பெர்ஃபரேஷன் பார்த்தோன்னா ஆர்டைட்டிஸ் மீடியானால கூட வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ட்ராமானால வரலாம். ஓகே, பெர்ஃபரேஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஸ்மால் ஹோல், ஓகேவா, நம்மளுடைய இயர் ட்ரம்மில் ஹோல் இருக்குது அப்படின்னா அதான் நம்ம பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கலாக இது ஹோல்னு சொல்ல முடியாது, ப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ப்ரிக்கிங் நம்ம இயரில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இதோட காசஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்ஃபெக்ஷன், மிடில் ஏரில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் இது வரலாம், ஆர்டைட்டிஸ் மீடியானால் வரலாம், அப்படி இல்லைனா ட்ராமானால் வரலாம், அப்படி இல்லையா ப்ரெஷர். ஓகேவா, நமக்கு தெரியும் நம்மளோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இஸ்டாஜியன் டியூப் அப்படின்னு ஒரு டியூப் இருக்குதுவா. ஸோ நம்ம லவுட் நாய்ஸில் அதிகப்படியான ப்ரெஷர் வரும்போது அந்த இஸ்டாஜியன் டியூப் வழியாக நமக்கு ப்ரெஷர் வந்து இக்குவலைஸ் ஆகும், நார்மலாக இருக்கும். ஓகேவா, அதே போல் அந்த இஸ்டாஜியன் டியூப், அதாவது நம்ம லவுட் ஓவராக லவுட் நாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு பியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அது நார்மலாக அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ணும், அது அதோட கெப்பாசிட்டியும் தாண்டி நம்ம அதிகப்படியான நாய்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப என்னாகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இயர் ட்ரம் வந்து கிழிஞ்சிரும். ஓகேவா, ஸோ அதனால தான் நமக்கு பெர்ஃபரேஷன் ஏற்படுது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஏர் க்ளீன் பண்ணுறப்ப நம்ம சும்மா போய் ஏர் ட்ரம்மில் போயிட்டு அதை நோட் விட்டோம் அப்படின்னா அதனால கூட நமக்கு இந்த பெர்ஃபரேஷன் ஏற்படலாம். ஓகேவா, ஏர் க்ளீன் பண்ணுறப்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஓகே ஓகே, இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சிம் ஒரு அழகான ஒரு ஸ்கோப் இருக்குது, ஆட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோப் அப்படின்னாலே வியூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆட்டோ அப்படின்னாலே ஏர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆட்டோஸ்கோப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஏரை வியூ பண்ணி பார்க்கலாம், அதுவும் குறிப்பாக ஏர் ட்ரம்மை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏர் ட்ரம்மை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெர்ஃபரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஓகேப்பா, இந்த பெர்ஃபரேஷன் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு சம்டைம்ஸ் பார்த்தோன்னா பெர்ஃபரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே ஹீல் ஆகிடும். ஓகேவா, ஒரு சில ரேர் கேசஸ் பார்த்தோன்னா ரெக்வயர் சர்ஜரி, சர்ஜரி பண்ணி தான் அந்த ஹோலை நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில கேசஸ்க்கு. சரி, ஹீல் ஆகும்னு சொல்கிறீங்களா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த். ஓகேவா, ஒரு மூணு வாரங்களில் இருந்து ஒரு சில மாதங்கள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி நம்ம ஹீல் ஆகுதா அப்படிங்கிற ப்ராசஸை செக் பண்ணி ஹீல் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம ஹீல் ஆகட்டும் அப்படின்னு விட்டுறலாம். அப்படி ஹீல் ஆகலை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாவ் டு கோ டு த சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். சர்ஜரியை யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறப்ப ஏர், நோஸு, த்ரோட் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் தான் இதை சர்ஜரியை பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிம்பனோ பிளாஸ்டி. ஸோ பிளாஸ்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அதாவது அந்த ஏர் ட்ரம்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மாதிரியே உள்ள ஒரு மெட்டீரியல் வைப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணோம்னா ஹீலிங்கை ப்ரொமோட் பண்ணும், அந்த ஹீல் ஆகிற வரைக்கும் இது பார்த்தோன்னா அந்த ஹோலை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, டிம்பனோ பிளாஸ்டிக். ஸோ டிம்பேனம் அப்படிங்கிறது ஏர் ட்ரம் தான், டிம்பானிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லலையா. ஸோ டிம்பேனம் அப்படிங்கிறது ஏர் ட்ரம் தான் குறிக்குது. ஸோ இந்த டிம்பனோ பிளாஸ்டிக் போட்டும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஹீல் ஆகவே ஆகாது. ஓகேவா, பல வருடங்கள் கூட கலந்து வரும், ஆனால் அந்த நேச்சுரல் ஏர் ட்ரம் வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஏர் ட்ரம்மை வந்து பக்கத்தில் வச்சு ஃபியூச்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ ஆர்டைட்டிஸ் மீடியா நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ட்ரமாட்டிக் பெர்ஃபரேஷன் வந்து ட்ராமானாலையும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு மிடில் இயரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதனால கூட நமக்கு இந்த பெர்ஃபரேஷன் வரலாம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் காமனாக ஆர்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டைட்டிஸ் மீடியாவில் என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, இந்த ஆர்டைட்டிஸ் மீடியாவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தோம்னா அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா, இன்னொன்று குரோனிக் ஆர்டைட்டிஸ் மீடியா. இந்த அக்யூட்டில் ரெண்டு டைப் இருக்குது, சூப்பரேட்டிவ் அண்டு செரஸ் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஓகே, இந்த நேமை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆர்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஏஆர் குறிக்கும், ஐடிஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், மீடியா அப்படிங்கிறது மிடில் இயர். ஓகேவா, ஸோ மிடில் இயரில் இன்ஃப்ளமேஷன், ஸோ மிடில் இயரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா அண்டு க்ரானிக். அக்யூட் அப்படின்னா திடீர்னு, இப்போ இன்றைக்கி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா இன்றைக்கி நமக்கு பெயின் வந்துடும். ஓகேவா, அது அக்யூட். க்ரானிக் அப்படின்னா ரொம்ப நாளாக ப்ராக்ரெஸ் ஆகிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும். ஸோ இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏரை வந்து புல் பண்ணுறனாலையும், அதே போல் அந்த குழந்தைங்கள் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருக்கனாலையும், லேக் ஆஃப் ஸ்லீப், இதனால் கூட ஆர்டைட்டிஸ் மீடியா வரலாம். ஓகேவா, ஸ்மால் சில்ட்ரன்ஸுக்கு புல்லிங் ஆஃப் த இயர், க்ரையிங், ரொம்ப நேரம் க்ரையிங், அதே போல் புவர் ஸ்லீப், இதனால் நமக்கு ஆர்டைட்டிஸ் மீடியா வரலாம்.
ஓகே, எந்த வகையான ஆர்த்ரைட்டிஸ் மீடியாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஏர் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹியரிங் லாஸ் இருக்கும், டெம்பரரியாக தான். ஸோ இதுதான் சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ எல்லா ஆர்த்ரைட்டிஸ் மீடியாவும் காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகே, யார் யாருக்கெல்லாம் இந்த ஆர்த்ரைட்டிஸ் மீடியா வரக்கூடாது, வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஸ்மோக்குக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுறவங்க, ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் மீடியா வராமல் இருக்கிறது நல்லது. அப்படி அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் மீடியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வராமல் நான் எப்படிப்பா தடுக்கலாம், நான் ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆவேன் அப்படின்னு எனக்கு தெரியும், நான் எப்படிப்பா தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்சினேஷன் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு சில்ட்ரன் குழந்தைங்களாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பசி இருந்து எடுக்கக்கூடாது. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் கரெக்டாக பண்ணோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த இயர் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷனும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, எந்த வகையான ஆர்த்ரைட்டிஸ் மீடியாவாக இருந்தாலும் மெடிக்கேஷன், அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் என்ன மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்காக, பெயின் அண்ட் ஃபீவரை குறைக்கிறதுக்காக பேராசிட்டமால் கொடுப்போம். அது இல்லாமல் இயர் ட்ராப்ஸ், இபுப்ரோஃபன் இயர் ட்ராப்ஸு, அதே போல் பென்சோகேன் இயர் ட்ராப்ஸ், இந்த மாதிரியான இயர் ட்ராப்ஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை, அந்த இன்ஃபெக்ஷனுடைய ப்ராசஸை கம்மி பண்ண முடியும். இது வந்து ஆன்டிபயாட்டிக்காக ஆக்ட் ஆகும், ஆன்டிவைரலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரேட்டிவ் செரஸ் க்ரானிக், இதை ஒவ்வொரு ஆர்த்ரைட்டிஸ் மீடியா பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நம்ம ஆர்த்ரைட்டிஸ் மீடியானா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசிட்டோம். அதே போல் நமக்கு டிம்பானிக் மெம்பிரேனில் பெர்ஃபரேஷன் வரனால நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா.